பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் பிரிச்சு பிரிச்சுலாம் ரொம்ப நேற்று மூணு போட்டு இது பிடிச்சி இது பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு ரெசிபி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு அந்த காலத்து சாரி இது அப்படியே கட்டாமல் இருக்கு, சரி கட்டலான்ட்டு இதோடைய அழகை பாருங்கள். நல்லா ராதாகிருஷ்ணன்லாம் வந்து தூலா ஆடுறப்பில் ரொம்ப பிடிக்கும். எத்தனை வருஷத்து சாரி நல்லா ரொம்ப பக்குவமாக வச்சுருந்துருக்கேன். காட்டன் தான் ஃபுல்லும் போட்டேன், நல்லா பத்து இதுவாக அப்படியே வேர் பண்ணியிருக்கேன் கோலத்துக்காக. இது ஒரு மோதல், இந்த இது வந்து ஆன்டிக்கு ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது போட்டிருக்கேன், அவியல் பண்ண போகிறேன், எல்லா காயும் கட்டி வச்சுருக்கேன் அவியல். அப்புறமா பீட்ரூட்டு பச்சடி, அதெல்லாம் பீட்ரூட்டுக்கு வெந்துருக்கு காய். அப்புறமா வந்து ஒரு சேனை கறி, சேனை வாழைக்காய் கொண்டாக்கடலை போட்ட கறி, மூணு ஐட்டம் பண்ணுறேன். ரெசிபி எப்போ ஃபாலோ பண்ணுறேன். பூசணிக்காய் கட் பண்ணியிருக்கேன், சேனைக்கிறது பீன்ஸு வாழைக்காய் கேரட்டு தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் மாங்காய் எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் தேங்காயை ஊற்றி இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா தேங்காய் நெய்யை வதக்கிட போகிறேன், அப்போ தான் நல்லா சுவா இருக்கும். எல்லாம் முதல்ல சேனைக்காய் மாதிரி வதக்குறேன், நல்லா வதங்கணும். சின்ன சின்ன பிச்சாய் கேட்டுலாம் கட்டியிருக்கேன். இப்போ வந்து இந்த சேனைக்காய் கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் முதல்ல அதை நல்லா வதக்குதுங்க. இந்த நான் இந்த மாதிரி நான் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது யாருமே உடனே யூஸ் பண்ணுங்க, உடன் கரண்டி உடன் இதுதான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணாக்கா அதை உங்களுடைய கோட்டிங் எல்லாம் போயிடும். என் மருமகெல்லாம் நான் ஸ்டிக்கே வாங்கக்கூடாது சொல்லுவார், ரொம்ப அதுதான் கேன்சருக்குலாம் ரொம்ப இதாகிடும். அதனுடைய கோட்டிங் எல்லாம் தொடங்கி இறங்கி நம்ம ஃபுட்டில் இதாகிட்டுன்னா இதாகிடும். அதனால் நான் ஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி உடன் இதுவே போட்டு இது பண்ணுங்கள், ஸ்டீலெல்லாம் போடாதுங்க. அந்த கோட்டிங் எல்லாம் போயிடும். சபா சட்டியெல்லாம் அந்த தோசை சபா சட்டியெல்லாம் கூட நீங்கள் அப்புறமா இது பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த சேனைக்கிழங்கு வந்த பிறகு கொஞ்சம் கேரட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் நல்லையே ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவையல். எனக்கு அவையல்னாலே அவையல் சாதமே வேணும், அவையிலேயே சாப்பிட்டுருப்பேன். அதுவே வெஜிடபிள் குருமா நிறைய காய் வெஜிடபிள் குருமா போட்டால் கூட அதுலேயே இருக்க காயெல்லாம் சாப்பிட்டுருப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இந்த இது முருங்காவையும் போட்டு, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு. நல்லா வதக்கிட்டே இருங்க தேங்காய் நெய்யில். லாஸ்ட்டு ஈஸியாக வேகிறது வந்து பூசணிக்காவும் மாங்காய் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய். அதனால் நீங்கள் பீன்ஸு கொஞ்சம் இதுவாக குக்கிங் டைம் இருக்கிறது முதல்ல போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குது. அதில் இந்த ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிடுங்க. அப்புறமா வெந்த பிறகு அமீதி காயை போடலாம். காய் வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வாழைக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய், பூசணிக்காய்லாம் நிமிஷமாக வெந்துடும். தக்காளி போட்டு கொஞ்சம் கலடிட்டு, ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினா அவி நல்லா இருக்காது. தேங்காவும் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி அழைக்கக்கூடாது. இப்போ இதில் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டுருந்தான் மஞ்சள் போட்டுறேன். இந்த கவிழ்க்கு ஏற்றாப்பில் மஞ்சள் தூள் எல்லாம் சில்லிஸ் போட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அந்த உப்பு சேர்ந்து. இது வெந்துட்டே இருக்கு, இது அவிய இருக்கு. இதுக்குள்ள நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வருவோம். தண்ணி ஊட்டாமல் குறைக்குறன்னு, ரொம்ப தண்ணி ஊட்டாமல் குறைக்குறன்னு அரைக்கணும். இதில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய்
தண்ணிக்கு பதில் நான் என்ன போடுறேன், கர்டு. காயெல்லாம் வெந்துருக்க பார்ப்போம், காய் வெந்துருக்கு, காய் வெந்துருக்க பார்ப்போம். நல்லா காய் வெந்துருக்கு, நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இங்கே அரைச்ச இந்த சீடுகளை தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டாங்க, அந்த கலர்லேயே போட்டு அரைக்கணும். இது அப்படியே வந்து இந்த தேங்காயோட நாங்கள் பாயம் மிக்ஸாகி வராப்பில் பண்ணுங்கள், தண்ணி ஊற்றாதீங்க. கார்டு கூட ஊற்றிட்டு ஒன்றும் கொஞ்சம் கார்டு ஊற்றலாம், போய் போட்டு நல்லாயிருக்கும். தாலி கருதெல்லாம் இல்லை, பெரிய தேங்காய் நெய்யை ஊற்றிட்டு கரைப்பிள்ளை போட்டுருந்தோம். அவ்வளோதாம்மா ரெசிபி. இந்த ரெசிபியாக நல்லா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் இதுக்கு கரைப்பிள்ளை போட்டுட்டு அதையே வேக வை, அந்த இதுலேயே இருந்த சூடுலேயே நல்லாயிருக்கும். பொரிக்கக்கூடாது, சிம்லேயே வச்சுட்டேன். இதுதான் அவியல், ஒரு நிமிஷம் அப்படியே. நெக்ஸ்ட்டு சேனக்கிழங்கும் வாழைக்காய் போட்டு ஒரு கறி, அதுக்கு தேங்காய் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஏற்றா போல் சுண்டல் குக்கரில் லைட்டை ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன், நல்லா நசைங்க இருக்குது. இப்போது இதை வந்து போட்டு மல்லித்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, ஏன்னா சொன்னால் கொண்டக்கடையில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இது வேக நல்லா வேகணும். கறி வெந்துட்டு பார்ப்போம், கேளக்கிழங்கு எல்லாம் வெந்துக்கணும். கொஞ்சம் வேகலை, ஒரு நிமிஷம் வேகட்டும். இது இதையும் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகா, மிளகு தூளும் மிளகாய் தூளும் ரெண்டும் போடுறேன். மிளகாய் தூள் போட்டுக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கப்போம். இது வேகட்டும் ஒரு நிமிஷம். இதுக்குள்ளே மிக்சியை நம்ம அரைச்சிடலாம். என்ன அரைக்கிறதுன்னா தேங்காய், எங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் போட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். தயிரெல்லாம் இல்லை இதுக்கு, இது கறி, அதனால் அதுக்கு தயிரெல்லாம் ஊற்றாமல் இது தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் போட்டு தண்ணி விடாமல் குறக்குறன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா இல்லை ஆல்ரெடி தண்ணி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச இந்த தேங்காய் ஜீரகம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை தாளிக்கணும், தாளிக்கணும். கருவேப்பிலெல்லாம் போட்டு கடுகும் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டு மிளகாய் வத்தும் போது தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா கடுகு பொரியது, பொரிஞ்ச போது இந்த மிளகாய் வத்தலையே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த
இதுக்கு தேங்காவை நல்லா சிவப்பாக வறுக்கணும். சிவப்பாக வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு 2 டிரா, ரொம்ப இல்லை ரெண்டே 2 டிரா நல்லா வறுத்துடுங்க. சிவப்பாக சிவப்பாக வறுக்கணும். இந்த காரம் வேணாம், திட்டிப்பு வேணாம்னா இல்லை திட்டிப்பு கொஞ்சம் வெள்ளம் போடலாம், இல்லை வேண்டான்றவங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா ரெடியாக இருக்கு. தாளிச்செல்லாம் கொட்டிட்டேன் நிறைய, தேங்காய் இல்லை கழுவு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு கறி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பச்சடி சொல்கிறேன். அது மென் எப்படின்னு பீட்ரூட்டை வேக வச்சு வெந்த பிறகு அது மிக்சியில் போட்டு நல்லா ஒன்று இதுவாக க்ரஷ்ஷாக இது பண்ணி மிக்சியிலே திருப்பி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு அது வெந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி அதோட கொஞ்சம் கேரை போட்டு அதையும் நல்லா ஒன்று பாதிமாக நல்லா இது பண்ணிவிட்டு அந்த வெந்த பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கழுது, அப்புறமா தாளிக்கணும். தாளிக்கிறது வந்து கழுது கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இறக்கணும். இது பீட்ரூட்டு பச்சடி நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பீட்ரூட் பண்ணேன். இதுக்கு கொஞ்சம் பீட்ரூட்டை கொஞ்சமாக ஆயில் விட்டு தேங்காய் விட்டு பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சிருக்கேன். இது நல்லா வரக்கூடிய உப்பையும் போட்டுருக்கேன். நான் உப்பு போட்டு பச்சடி, இது வந்து தை பச்சடி போல பீட்ரூட் பச்சடி, இது போட்டிருக்கேன். உப்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், வேறு எதுவும் இல்லை. அது நல்லா வதங்கட்டும். நம்ம மிக்சியில் கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், சீரகம், இஞ்சி சின்ன பீஸு போட்டு கர்டு போட்டு நல்லா மிக்சியில் திருப்பிடலாம். நல்லா அதுவும் க்ரோஸாக தான் இருக்கணும், ரொம்ப நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சது இந்த கர்டு எல்லாம் போட்டு தைப்பச்சடியை அப்படியே கிளறி விட்டுடுங்க. இப்போ தாளித்து இது பண்ணணும். நம்ம தேங்காயிலே தாளிப்போம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இதை கொஞ்சம் கடுகு, சீரகம், 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியது. இன்னும் கூட கர்டு ஊற்றிக்கலாம். தைப்பச்சடி இருந்தாலும் கர்டு இருந்தால் உங்கள் கர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பச்சடி அவங்க நிறைய பச்சடி வெரைட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் அவங்க டேஸ்ட்டாக. இப்போது கடுகு தாளிச்சிட்டேன். இதில் கரண்டில் போட்டுட்டு இறக்கணும். இதுதான் பீட்ரூட்டு பச்சடி. நான் டிஸ்பிளே பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஆல் மிக்சர் வீச்சர்னு அவையில் பண்ணியிருக்கேன். அப்புறம் சேனக்காய் வாழ்க்கா போட்டு கறி பண்ணியிருக்கேன். அப்புறமா பீட்ரூட் பச்சடி. நேற்று சாயந்தரமாக வந்து உங்களுக்கு விசிறி பார்த்துருக்கீங்க. நான் மேங்கோ கறி, புளி இஞ்சி. இன்றைக்கி இந்த மெனு, நாளைக்கு வேறு மெனு. நாளைக்கு தான் ஃபைனல் ஓடணும். அதுக்கு சாம்பாரெல்லாம் போட்டு பரிசெல்லாம் போட்டு பண்ணலாம். சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.